டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகன் அல்ல யோகன் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 17/2/2023 மாசி மாதம் 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மை தரும். எந்த விஷயத்திலும் ஓப்பனாக பேசி தேவையில்லாத குழப்பத்துக்கு ஆட்படாமல் இருப்பது நன்மையை அனுகூலத்தை தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள், அனுகூலங்கள் காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி எல்லாம் காணப்படும். நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் படிப்படியாக குறைவதை கண்கூடாக பார்க்கலாம். அது உங்களுடைய தசாபத்திகள் குறைய குறைய எல்லா விஷயமும் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். மகான்கள் தரிசனம் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாம் அனுகூலமான காணப்பட்டாலும் சந்திராஷ்டம் காணப்படுவதனால் எல்லா விஷயத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன்பாக யோசித்து பார்த்து காத்து கையெழுத்திட வேண்டும். உறவினர்கள் விஷயத்திலும் நண்பர்கள் விஷயத்திலும் கூட சிறிய வாக்குவாதங்கள் பெரிய அளவுக்கு உங்களை தனிமைப்படுத்திவிடும். கவனமாக இருப்பது நன்மை தரும். யாருக்கும் ஆலோசனையோ அறிவுரையோ கூறுவது உங்களுக்கு மற்றவர்கள் வந்து சொல்லக்கூடிய நிலைமையை ஏற்படுத்திவிடும். கவனம், கவனம், கவனம். ரிஷபம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. ஆணாக இருந்த பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மையை அனுகூலத்தை தரும். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். பெரிய முதலாளிகளுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நன்மை தரும். அதாவது உங்களுக்கு யார் முதலாளிகளோ படி அளப்பவர்களோ அவர்களிடத்தில் சிறிய வாக்குவாதங்கள் கூட பெரிய சிக்கல்கள் உத்தியோகத்தில் ஏற்படுத்தலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதற்றம் குறையும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும். குடும்பத்தில் மட்டும் சிறிது விட்டு கொடுக்க வேண்டும். பெற்றோர் பெரியோருக்கு உங்களுக்கும் இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். நீண்ட நாட்களாக உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல் கண்டிப்பாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த படபடப்பு குறையும். ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோக நிமித்தமாக உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், தொலைதூர பயணங்களுக்கு இளம் வயது சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல விசேஷம், நல்ல அனுகூலங்கள் காணப்படும். படைப்பாளிகள், கலைத்துறையினர்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைப்பதுடன் உத்தியோகத்தில் நல்ல அனுகூலங்கள் காணப்படும். நீண்ட நாட்களாக உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு டக்கென்று கிடைப்பது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலங்கள், பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் இவ்வளோ கோபதாபம் வருவது எந்த விதத்தில் நியாயம்? 10 வருடத்துக்கு முன்பாக இதை செய்தாய், அதை செய்தாய் என்று பேசுவது எந்த விதத்திலும் நியாயமில்லை. துணை அல்லது துணைவியார் தேவையில்லாத உங்களை வந்து கோபப்படுத்துவார்கள். அதெல்லாம் அலட்சிப்படுத்திவிட்டு நல்ல காலகட்டத்தில், நல்ல நேரத்தில் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றத்திற்கு உண்டான அனுகூலத்தை சரி செய்து கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலங்கள், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் அனுகூலத்தை தரும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். தாய் வழி வருவு, தந்தை வழி வருவுடன் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், உத்தியோகம் ஏற்றம், தொழில் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம் என்று
இருக்கக்கூடிய நல்ல காலகட்டம், தொழிலில் இருந்த சிக்கல் தீர தீர, மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறைவதற்குண்டான அனுகூலமான அமைப்பு, உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் டக்கு டக்குன்று பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் அனுகூலத்தை ஏற்படுத்துவதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் கணிந்து வரக்கூடிய காலகட்டம். மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். விரயங்கள் அதிகமாக இருந்தாலும் சுபவீரியத்திற்கு உண்டான அனுகூலமான அமைப்பு, வார்த்தைகள் விஷயத்தில் தேன் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படும், விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிக்கல் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பும் அனுகூலத்தை தரும், தொழிலில் இருந்து சிக்கல் தீர தீர, மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறைவதற்குண்டான நல்ல செய்திகள் வரக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலங்கள், உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பு அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம், தொழிலில் இருந்து சிக்கல் படிப்படியாக குறைவதற்குண்டான சாத்விகமும் சந்தோஷமும் அனுகூலத்தையும் ஆபத்தையும் ஏற்படுத்தி தரும், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். மேலதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். கையெழுத்திடுகின்ற சமயத்தில் நன்றாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். லாபம் சந்தோஷம் அனுகூலங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், உத்தியோகத்திலிருந்து இழுபறியாக நிலைமைகள் படிப்படியாக மாறுவதற்குண்டான அமைப்பும் அனுகூலத்தை தரும், உத்தியோகத்தில் ஏற்றத்தினுடைய அமைப்பு படிப்படியாக சாத்விகமான அமைப்பும் அனுகூலத்தை தரும், உத்தியோகம் தொழில் வியாபாரம் நல்ல முன்னேற்றம் நல்ல அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம், தொழிலில் இருந்த சிக்கல் தீர தீர, மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறைவதற்குண்டான சாத்விகமும் சந்தோஷமும் அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலங்கள் அனுகூலங்கள், உத்தியோகம் தொழில் வியாபாரம் தன்னம்பிக்கையுடன் முன்னேற்றத்திற்குண்டான சாத்விகமும் சந்தோஷமும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம், இடமாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் பணவரவில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம், உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு டக்கு டக்குன்று கைகூடக்கூடிய அமைப்பு, மேலதிகாரிகள் உங்களை நம்பி புது பொறுப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.